இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு லிரிக்கல் வீடியோவை எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா நாம் எடிட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதுக்கான இமேஜை தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருக்க இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தான் இருக்கும், அதாவது இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நாம் இந்த மாதிரி மாற்றுறது, அதாவது இந்த மாதிரி வெர்டிக்கலாக எப்படி மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நிறைய பேர் மாற்ற தெரியாமல் அதில் சும்மா உங்களோட இமேஜை வச்சு யூஸ் பண்ணி இருப்பீங்க, அதை பண்ணாமல் இருக்கிறது தான் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாம் எடுத்த இமேஜ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயோ இதில் எடுத்ததோ ஸோ இந்த மாதிரி தான் கப்புள் இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சைஸில் தான். ஸோ இதை வந்து நம்ம இந்த சைஸுக்கு கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்பை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இல்லாட்டி இந்த ஆப்பில் இன்னும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இல்லை கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இப்போ நாம் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாலாவதாக அட்ஜஸ்ட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் இடத்துல கிராப் இருக்கா, ஜஸ்ட் அந்த கிராப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3:2 அப்படின்ற ஒரு சைஸ் இருக்கா, அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக உங்களோட ஃபேஸ் ரெண்டுமே கட் ஆகாத அளவுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாவது கீழே பார்த்தீங்கன்னா ஏஐ எக்ஸ்பேண்ட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் நீங்கள் சினிமாட்டிக் பேக்ரவுண்ட் அப்படின்னு கூட சர்ச் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து வேணுமோ ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணாலே போதும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க அலோ அப்படின்ற கொடுத்துட்டு கீழே இருக்க அந்த ஜென்ரேட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஃபுல்லாக 100 லோடாகி முடிக்கிற வர மட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நல்ல இன்டர்நெட் கிடைக்கிற பிளேஸ்லேருந்து இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ இந்த ஆப்பில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, அதாவது உங்களோட இமேஜோட குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறது, அந்த ஃபேஸை வந்து என்கேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து கொடுத்துருச்சா, இதில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை ஜஸ்ட் கீழே இருக்க இந்த அப்ளை அப்படின்ற கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த மேலே இருக்க கீழே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணி அந்த மேலே இருக்க டவுன்லோடை கொடுத்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த சைஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை வச்சு நாம் எப்படி இப்போ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசர் இருக்கு பதிலாக, அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆப்பில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். இதில் யூஸ் பண்ணிக்க அந்த இமேஜ், அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது நான் கொடுத்துருக்கேன் அந்த டெக்ஸ்ட்டில் அந்த ஃபாண்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அந்த ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் இதிலே சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த மேலே சர்ச் பண்ணல டாப் ஃபாண்ட் அப்படின்னு இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ண நமக்கு ஃபஸ்ட் எடுத்துன ஒரு வெப்சைட் வருது, அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் மேலே இருக்க சர்ச் பார் பதிலாக அந்த கார்னரில் அந்த சர்ச் பாரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் ஹார்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்க ஃபாண்ட்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டை நீங்கள் ஈஸியாகவே எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட் ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த ஹார்டின் ஃபாண்ட் ஓகேன்னா அதுக்கு நேராக இருக்க டவுன்லோட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதை வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதை ஈஸியாக எடுக்கிற மாதிரி இந்த ஓப்பன் அப்படின்ற கொடுங்க. கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ராக்டிவ் ஃபைல் அப்படின்றக்கா ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இந்த ஃபாண்டை வந்து எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோல்டர் கூட க்ரியேட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி பேஸ்ட் ஆகி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த நேமை மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நாம் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்தது கரெக்டாக இருக்கா அப்படின்றத இந்த டவுன்லோடுன்ற இதுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. இந்த ஃபாண்டை வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபாண்டோட நேமை பார்த்ததுக்கப்புறம் இப்போ நாம் எடிட் பண்ணுற அந்த ஆப் இருக்குது பற்றிலாம் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த டெக்ஸ்ட் இருக்கா, டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட் டெக்ஸ்ட் போங்க. போயிட்டு இப்போ இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ஃபாண்ட் இருக்கா, அந்த ஆரம் மார்க்கை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த வியூ ஆல் அப்படின்ற கொடுத்துட்டு இந்த கீ சைடில் இருக்க அந்த 3 டச் பண்ணுங்கள். அந்த சைடில் இருக்க பதிலாக அதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்குனால தான் அதில் தான் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபாண்ட் வந்து இன்புட் பண்ண போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ நாம் அந்த ரீசெண்டாக ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா, அதாவது சாரி ரீசெண்டாக நம்ம வந்து இப்போ ஃபாண்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் இப்போ இதில் தான் என்னோடய ஃபாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபாண்டை மட்டும் ஜஸ்ட் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு
இந்த மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இடத்துல கீழே போனீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இருக்கா. ஸோ அந்த ஃபார்மில் ஜஸ்ட் ஒன் டைம் டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல மாறிடும். ஸோ அலாம்பரன்ஸ் ஈஸியாக இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்களே உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜுக்கு பதிலாக நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ஈஸியானதான். ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி கீழே இருக்க கலர் அண்ட் ஃபீல். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே நாம் என்ன பண்ணுவோம், நாம் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருந்தால் நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் கூட செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போது ரொம்ப ஈஸியாக வந்து இதில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே வரிசையாக மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டில் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறீங்க, அதுக்கடுத்து கீழே இருக்கிறதுல இமேஜை சேஞ்ச் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.